வரலாற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 1856 ஜூலை 26 உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜார்ஜ் பெர்னாட்ஷா அயர்லாந்தில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. 1822 ஜூலை 26 டயரை கண்டுபிடித்த ராபர்ட் வில்லியம் தாம்சன் ஸ்காட்லாந்தில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. மதுரை பெண் கல்வி வரலாற்றில் ஒரு பெரிய பாய்ச்சலை ஏற்படுத்திய மறக்க முடியாத ஆளுமை கேட்டி வில்காக்ஸ் அவர்கள். கேட்டி வில்காக்ஸ் அமெரிக்காவின் கனெக்டிக்ட் மாகாணத்தில் 1889 ஜூலை 26 பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. கல்வி படிப்பை முடித்த வேளையில் இறை அழைப்பை உணர்ந்த இவர் மிஷினரியின் சேவைகளில் தம்மை இணைத்து கொண்டார். 1915 டிசம்பர் 11 தமிழகம் வந்த இவர் 1958 தாயகம் செல்லும் வரையிலான மதுரை கல்வி வரலாற்றில் இவருடைய பங்களிப்பு அளப்பரியது. கேப்ரன்கால் பள்ளியில் ஆங்கிலம் மற்றும் கணிதம் பயிற்றுவிக்க ஆசிரியையாக வந்த கேட்டி வில்காக்ஸ் அவர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் அருட் சகோதரி நாய்ஸ் அவர்களோடு இணைந்து செயலாற்றினார். ஆற்றுக்கு மறுபக்கம் தல்லாகுளம் பகுதியில் வாங்கிய பணந்தோப்பில் கல்வி நிறுவனங்களை உருவாக்குவது அவர்களுடைய கூட்டு கனவாக இருந்தது. எதிர்பாராத விதமாக அருட் சகோதரி நாய்ஸ் இயற்கை எய்தினார். கேட்டி வில்காக்ஸ் அவர்கள் கேப்ரன்ஹால் பள்ளியின் தலைமை ஆசிரியையாக பொறுப்பேற்றார். அதோடு அவர்களது கனவை செயல்படுத்தும் பணியையும் இறைத்துணையோடு தொடங்கினார். கேட்டி வில்காக்ஸ் அம்மையாரின் கடும் உழைப்பாலும் பலரது உதவியினாலும் ஓசிபிஎம் பெண்கள் மேல்நிலை பள்ளியையும் நாய்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியையும் தொடங்கினார். அதற்கு பிறகும் அவரது உழைப்பும் தேடுதலும் தீரவில்லை. தம்முடைய தோழி ஹெலன் டோக் மற்றும் அவரது கணவர் ஜேம்ஸ் டோக் உதவியோடு 1948 சுதந்திர இந்தியாவில் மதுரையின் முதல் பெண் கல்லூரியாக லேடி டோக் கல்லூரியை தொடங்கினார். உலக சதுப்பு நில காடுகள் தினம் புயல் சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்களினால் ஏற்படும் பேரழிவுகளை தடுக்கும் கேடயமாக சதுப்பு நில காடுகள் உள்ளன. இவை கடற்கரையை ஒட்டியுள்ளன. இதனை மாங்க்ரோவ் காடுகள் மற்றும் அலையாத்திய காடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. எனவே இவற்றை அழியாமல் பாதுகாத்திட ஜூலை 26 உலக சதுப்பு நில காடுகள் தினமாக கடைபிடிக்கப்படுகின்றது. கார்கில் போர் நினைவு தினம் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கார்கில் மாவட்டத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இராணுவத்திற்கு இடையே 1999 மே மாதம் துவங்கி ஜூலை வரை நடைபெற்ற போரில் சுமார் 500 மேற்பட்ட இராணுவ வீரர்களும் அதிகாரிகளும் தங்களது இன்னுயிரை நாட்டுக்காக இழந்தனர். நாட்டு மக்களுக்காக இன்னுயிரை தியாகம் செய்த இராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தவும் காயமடைந்த வீரர்களை கௌரவிக்கும் விதமாகவும் ஜூலை 26 கார்கில் நினைவு தினமாக கடைபிடிக்கப்படுகின்றது. மு கு ஜகுநாத ராஜா மொழிகளுக்கு இடையே அறிவை பரிமாறிய பன்மொழி புலவர் மு கு ஜகுநாத ராஜா 1933 ஜூலை 26 விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ராஜபாளையத்தில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. தன் விடாமுயற்சியால் பல மொழிகளை கற்றுக்கொண்டார். பிறகு தமிழின் மேன்மைமிக்க இலக்கியங்களான திருக்குறள் புறநானூறு குறிஞ்சிப்பாட்டு முதலியவற்றை தெலுங்கில் மொழிபெயர்த்தார். மன்னர் கிருஷ்ண தேவராயர் தெலுங்கில் இயற்றிய ஆமுக்த மாலியதா அதாவது சூடி கொடுத்தவள் என்ற காவியத்தை 1988 தமிழாக்கம் செய்தார். இதுவே தமிழ் மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கிய முதல் நூலாகும். முத்தொள்ளாயிரம் தமிழும் பிராகிருதமும் 1994 இந்திய மொழிகளின் ஒப்பிலக்கியம் மற்றும் திராவிட மொழிகளில் யாப்பியல் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். பல மொழிகளுக்கு இடையே மனித அறிவை விரிவுபடுத்திய இவர் தனது 75 வயதில் 2008 மறைந்தார்.